தேசிய பட்டியலை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நிபுணத்துவம் உடைய ஒருவரை மக்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அது கொண்டு வரப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அனுபவம், அதனை கடந்து அவருடைய பொருளாதார செயற்திட்டங்கள், ஒரு நிபுணத்துவம் உடையவராகவே இருக்கின்றார். அவருடைய கல்வி என்பது கூட அவரை ஒரு நிபுணத்துவமாக காட்டுகின்றது. ஆகவே அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவது எந்த வகையில் தவறாக இருக்கும்? இல்லை, இதில் அவருடைய ஆளுமை தொடர்பான கேள்வி இல்லை. இவருடைய நியமனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால், அவர் மக்களை நேரடியாக தேர்தலில் சந்திக்கிறார், மக்கள் அவர்களை நிராகரிக்கின்றார்கள் என்று பொருள் செய்ய முடியுமா? அல்லது அவருக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை குறைவு என்றது அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எங்கள் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து நாடாளுமன்றத்துக்கும் பிரதமருக்கும் அதிகளவான அதிகாரங்களை பகிர்வது என்பது இந்த 19வது திருத்தம் அல்லது 21வது திருத்தத்தினுடைய முனைப்பாக இருக்கின்றது. ஆனால் 13வது திருத்தத்தின் ஊடாக மாகாண சபை முறைமை வந்ததன் பின்னர் கூட ஆளுநர் என்பவரே நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார் மாகாணங்களுக்கு. அதனை குறைப்பது தொடர்பில் தற்பொழுதோ அல்லது இதற்கு முன்னர் 19 கொண்டு வருகின்ற பொழுதோ பேச்சுக்கள் இல்லை. இது எவ்வளவு ஜனநாயகத்துக்கு ஆளுநர் தட்டுணிவை பயன்படுத்த முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் வருகிற பொழுது ஆளுநர் தட்டுணிவை பயன்படுத்தலாம் என்ற முடிவுக்கு தானே வர முடியும் என்று அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சில நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லியிருக்குது, ஆளுநருடைய தட்டுணிவு என்பது மட்டுப்பாடுகள் அற்றது அல்ல. சமஷ்டி என்பது இலங்கையில் நடைமுறை சாத்தியமாகுமா? சமஷ்டி முறைமையிலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு இலங்கை அரசியல்வாதிகளும் பெரும்பான்மை மக்களும் ஆதரவு தருவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி 20 திருத்தங்களால் எதையும் மாற்ற முடியவில்லை. இத்தனை வருடங்களில் இதை மாற்ற முடியவில்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மட்டும் சமஷ்டி அல்ல. இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்கின்றது. தற்போதைய இதன்படி 2 மாகாணங்கள்லாம் தமிழ் மக்களுடையது. பிற மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வு என்பது அது சிங்கள மக்களுக்கே வழங்கப்படுகின்ற விடயம். ஆகவே இந்த இடத்தில் இந்த விடயம் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணவில்லை என்றால் மீண்டும் இன்றைய பொருளாதார நிலைமை அல்லது ஊழல்வாதிகளாக அரசியல்வாதிகள் வந்ததற்கு எதிரான போராட்டங்கள் என்பன ஒரு இலக்கற்ற போராட்டங்களாக மாறும். நிச்சயமா, நீங்கள் சொல்ற ஒற்றையாட்சியினுடைய தந்தையாக சொல்லப்படுகிற பிரித்தானியா இன்றைக்கு தன்னுடைய ஒரு பகுதியை தனியாக சுயாதீனமாக இயங்க அனுமதித்திருக்கிறது. ஆகவே பிரித்தானியாவுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர் என்பது வித்தியாசமானது. வணக்கம், இது சமூகத்தின் நிலவரம், சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம். தற்பொழுது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அதிகளவு பேசப்படுகின்றது. குறிப்பாக 21வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து நாடாளுமன்றத்துக்கு அதிகளவான அதிகாரங்களை பகிர்ந்த ஒரு முறைமையை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தற்பொழுது முயற்சி செய்கின்றது. அதேவேளை 13வது திருத்தம் நிறைவேற்று அதிகாரத்தினுடைய நல்ல பண்புகள், அதன் இருக்கின்ற பாதிப்பான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கோசலை மதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுதைய நிலைமையில் 21வது திருத்தம் இந்த நாட்டிற்கு என்ன தேவைக்காக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது? இலங்கை இன்றைக்கு பாரியதொரு பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இத்தகைய நெருக்கடிக்கான மூல காரணமாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் அரசியலமைப்பினால் வழங்கப்பட்ட நிறைவேற்று அதிகார முறைமைகளை குறிப்பிட்ட ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் செயற்படுத்திய விதமும் தான் காரணமாக சொல்லப்படுகிறது. ஆகவே இத்தகைய பின்னணியிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டிய தேவை இலங்கையிலே உணரப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அந்த கட்சியினுடைய செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் அவர்கள் பாராளுமன்றத்திலே 21வது திருத்தத்திற்கான நகர்வு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அந்த அடிப்படையிலே புதிய ஒரு திருத்தம் அரசியலமைப்புக்கான 21வது திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற முனைப்பு காணப்படுகிறது. இந்த திருத்தத்தினுடைய அடிப்படை பண்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து அதற்கு பதிலாக பாராளுமன்ற ஜனநாயக முறைமையில் அமைந்த ஒரு ஆட்சி முறைமையை இலங்கைக்கு கொண்டு வருவதாகும். இந்த அடிப்படையிலே தான் இப்போது 21வது திருத்தத்திற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 21வது திருத்தத்தினூடாக நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக ரீதியான பிரச்சனைகளுக்கு
ஒரு ஜனநாயக அம்சம் கொண்ட ஆட்சி முறையாக இது மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கை கொள்ள முடியுமா? 21வது திருத்தத்தின் மூலமாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுமாக இருந்தால், அவ்வாறு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து பாராளுமன்ற ஜனநாயக முறைமையை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் மூலமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுமாக இருந்தால் அது இலங்கையிலே ஜனநாயகத்தை அதிகரிக்கிற ஒரு விடயமாக மாற்றமடையும். ஏனென்றால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு எங்களுடைய அரசியலமைப்பின் கீழாக பல்வேறு விதமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்துதல், தேவை ஏற்படுகிற பொழுது பாராளுமன்றத்தை கலைத்தல் முதலாக மற்ற துறைகளின் மீது தலையீடு செய்யக்கூடிய விதத்திலான பல்வேறு அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிரவும் பல வகையான சிறப்புரிமைகள், விடுபாட்டுரிமைகள், பொது மன்னிப்பு வழங்குதல் முதலான அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றன. இந்த அதிகாரங்களை நடைமுறையிலே ஜனாதிபதி செயற்படுத்துகிற போது அது ஜனநாயக விரோத செயற்பாடாக மாற்றமடைகிறது. இத்தகைய சூழ்நிலையிலே 21வது திருத்தத்தின் மூலமாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க முடியுமாக இருந்தால் அது நிச்சயமாக இலங்கையிலே எதிர்காலத்திலே ஜனநாயக பண்புகளை விருத்தி செய்வதற்கான ஒரு வழிவகையாக அமையும். ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்காமல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சிலவற்றை குறைப்பதன் மூலமாக எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஜனநாயகத்தை விருத்தி செய்ய முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. உண்மையிலே 19வது திருத்தம் செய்யப்பட்ட போது அல்லது அந்த திருத்தத்தை செய்வதற்கான முனைப்பு காணப்பட்ட பொழுது நிறைவேற்று அதிகார முறைமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் அப்போதைய அரசியல் சூழ்நிலையிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கான அரசியல் ஆதரவு காணப்படாத ஒரு சூழ்நிலையிலே தான் 19வது திருத்தத்தின் மூலமாக ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சிலவற்றை குறைக்கிற விதமாக 19வது திருத்தம் செய்யப்பட்டது. இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே வேறு விதமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. சிலர் அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும், சிலர் அதனை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் எங்களால் அறிய முடிகிறது. அண்மையிலே சில பத்திரிகை செய்திகள் வாயிலாக ஜனாதிபதி கூட இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கிற திருத்தத்திற்கு ஆதரவாக இல்லை என்பதாக எங்களால் அறிய முடிகிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே 21வது திருத்தம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கிற திருத்தமாக வரப்போகிறதா அல்லது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைக்கிற ஒரு திருத்தமாக வரப்போகிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. 19வது திருத்தத்தில் சுயாதீன ஆணைக்குழுகளின் செயற்பாடுகள் என்பன மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயமாக இருந்தது. தற்பொழுது 21வது திருத்தத்திலும் அந்த ஆணைக்குழுக்கள் மீண்டும் நடைமுறைக்கு வரும் என்று நம்பலாமா? ஆம், இந்த சுயாதீனமான ஆணைக்குழுக்கள், இந்த ஆணைக்குழுக்களை அமைக்கிற செயற்பாட்டிலே அரசியலமைப்பு பேரவை கன்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலினுடைய பங்கு என்பன உண்மையிலே 17வது திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட விடயங்கள். 17வது திருத்தத்திற்கு முன்னர் சுயாதீன ஆணைக்குழுக்களினுடைய தலைவர்களையும் அங்கத்தவர்களையும் நியமிக்கிற அதிகாரமும், நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், பிரதம நீதியரசர் மற்றும் சட்டமா அதிபர் முதலான முக்கிய பதவி நிலைகளுக்கான நபர்களை நியமிக்கிற அதிகாரமும் ஜனாதிபதியிடத்திலே காணப்பட்டது. அவர் தான் நினைத்த ஒருவரை இந்த பதவிகளுக்கு நியமிக்கக்கூடியதான நிலைமை காணப்பட்டது. ஆனால் 17வது திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டதன் பின்னர் இத்தகைய பதவிகளுக்கான நபர்களை நியமிக்கிற பொழுது ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்களினுடைய அங்கீகாரத்தையும் ஒப்புதலையும் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த நியமனங்கள் மிக முக்கியமான நியமனங்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட நியமனங்களாக அல்லாமல் ஒரு சிறந்த அடிப்படையில் அல்லது ஒரு தேர்வு அடிப்படையிலே ஒரு பின்னூட்டலின் பின்னர் செய்யப்பட்ட நியமனங்களாக மாற்றப்பட்டது 17வது திருத்தத்தின் மூலமாக. ஆனால் துரதிருஷ்டவசமாக 18வது திருத்தத்தை அரசியல் அமைப்புக்கு செய்ததன் மூலம் அரசியலமைப்பு பேரவையினுடைய அதிகாரங்களை நீர்த்து போக செய்து பாராளுமன்ற குழு என்பதான வலுக்குறைந்த ஒரு அதிகார கட்டமைப்பு எங்களுடைய நாட்டிலே உருவாக்கப்பட்டது.
பின்னர் 19வது திருத்தத்தின் மூலமாக மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது அரசியலமைப்பு பேரவையினுடைய அதிகாரங்கள் மீளவும் வலியுறுத்தப்பட்டன. மீளவும் ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையினுடைய கருத்தொருமிப்போடுதான் இத்தகைய நியமனங்களை செய்ய முடியும் என்பதான நிலைப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். ஆனால் மீளவும் 20வது திருத்தத்தின் மூலமாக பாராளுமன்ற பேரவை, பார்லிமெண்ட்ரி கவுன்சில் என்பதாக ஒன்றை அரசியலமைப்பு பேரவைக்கு பதிலீடாக கொண்டு வந்து இந்த பாராளுமன்ற பேரவையினுடைய அவதானிப்புகள், அப்சர்வேஷன்ஸை மட்டும் ஜனாதிபதி பெற்றால் போதுமானது என்கிற ஒரு நிலைமை உருவானது. அதாவது இந்த முக்கிய நியமனங்களை செய்கிற பொழுது குறிப்பிட்ட நபர்களினுடைய பெயர்களை பாராளுமன்ற பேரவைக்கு சமர்ப்பித்து அவர்களினுடைய அவதானிப்புகளை பெற்று ஜனாதிபதி இந்த நியமனங்களை செய்யலாம் என்கிற நிலைப்பாடு 20வது திருத்தத்தின் மூலமாக உருவானது. இந்த அவதானிப்புகள் என்பது ஜனாதிபதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. அந்த அவதானிப்புகளை ஜனாதிபதி கருத்தில் எடுக்கலாம், கருத்தில் எடுக்காமல் விடலாம். ஆகவே அவர் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே பிரதம நீதியரசராக இருக்கட்டும், சட்டமாதிபராக இருக்கட்டும், இந்த ஆணைக்குழுக்களுடைய தலைவர் உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஜனாதிபதி நியமிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதன் காரணமாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நியமனம் எங்களுடைய நாட்டிலே மீளவும் உருவாக்கப்பட்டது. இப்போது 21வது திருத்தம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதோடு சேர்த்து அரசியல் அமைப்பு பேரவையை மீளவும் இறுக்கமான ஒரு கட்டுக்கோப்போடு கொண்டு வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு காணப்படுகிறது. ஆகவே அரசியல் அமைப்பு பேரவையை மீளவும் வலுக்கூடிய தன்மையிலே ஸ்தாபித்து முக்கியமான இந்த நியமனங்களை ஜனாதிபதி அரசியல் அமைப்பு பேரவையினுடைய ஒப்புதலோடு தான் செய்ய வேண்டும் என்பதான ஒரு சட்ட தேவைப்பாட்டை கொண்டு வர வேண்டி இருக்கிறது என்பதாக இப்போது அரசியல் அவதானிகள் தெரிவிக்கிறார்கள். அது 21வது திருத்தத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இந்த வரைவிலே பார்க்கிற பொழுது மேலும் சில நியமனங்களை ஏற்கனவே அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டதை காட்டிலும் மேலும் சில நியமனங்களை செய்கிற பொழுது ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையை நாடி அதனுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. உதாரணமாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நியமனம், மற்றது ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷன், தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவினுடைய தலைவரை நியமிக்கிற பொழுது, இப்படியான சில முக்கியமான மேலும் சில முக்கியமான பதவிகளுக்கு நபர்களை நியமிக்கிற பொழுது ஜனாதிபதி நிச்சயமாக அரசியலமைப்பு பேரவையினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற தேவைப்பாடு வலியுறுத்தப்படுகிறது. இந்த விடயங்கள் அனைத்தையும் உள்வாங்கிய தன்மையிலே 21வது திருத்தம் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட நியமனங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மார்க்கமாக அமையும். இது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக இருக்கும். அரசியல் அமைப்பில் 17 தொடக்கம் 20 திருத்தங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த 4 திருத்தங்களிலும் அதிகார துஷ்பிரயோகம், ஊழல், இல்லாட்டா அரசியல் மயப்படுத்தப்பட்ட நிர்வாக முறைமையில் எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியவில்லை. இதுவரை காலமும் இது ஒரு நாடாளுமன்றத்திற்கும் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதிக்கும் இடையிலான ஒரு அதிகார போட்டியை தான் வெளிப்படுத்துகின்றதை தவிர சாதாரண மக்களுக்கு ஒரு ஜனநாயக பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்சி முறையினை இந்த திருத்தங்களால் உருவாக்க முடியவில்லை அல்லவா? நிச்சயமாக எங்களுடைய 78வது அரசியல் அமைப்புக்கு நாங்கள் இதுவரையிலே 20 திருத்தங்களை செய்திருக்கிறோம். ஆனால் அடிப்படையான மாற்றங்களை இந்த அரசியல் அமைப்பு திருத்தங்களால் எங்களால் கொண்டு வர முடியவில்லை. இதற்கு காரணம் எங்களுடைய அரசியல் அமைப்பிலேயே சில குறைபாடான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த குறைபாடான ஏற்பாடுகள் இன்னமும் அரசியல் அமைப்பிலிருந்து நீக்கப்படவில்லை. உதாரணமாக சிலவற்றை சொல்வதாக இருந்தால் எங்களுடைய அரசியல் அமைப்பு தத்துவார்த்த அடிப்படையிலே இறைமை மக்களிடம் இருப்பதாக சொல்கிறது. அந்த மக்களினுடைய இறைமை முக்கியமான 3 துறைகள் ஊடாக, அதாவது நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை, நீதித்துறை ஊடாக செயற்படுத்தப்படும் என அரசியல் அமைப்பிலே சொல்லப்படுகிறது. அதன்படி மக்களினுடைய நிறைவேற்று அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மூலமாகவும், மக்களினுடைய சட்டவாக்க அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தின் மூலமாகவும், மக்களுடைய நீதித்துறை அதிகாரம் பாராளுமன்ற சட்டங்களால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் மூலமாகவும் பிரயோகிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது அடிப்படையிலே இறைமையை அங்கீகரிக்கிற வலுவேறாக்க கோட்பாட்டை அங்கீகரிக்கிற ஏற்பாடாக இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய அரசியல் அமைப்பிலே இந்த வலுவேறாக்க கோட்பாட்டை அர்த்தமற்றதாக்குகிற வகையிலே பல ஏற்பாடுகள் காணப்படுகின்றன.
உதாரணமாக நிறைவேற்ற துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு சட்டவாக்கத்துறையிலே தலையீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் பலவற்றை எங்களுடைய அரசியல் அமைப்பு வழங்கியிருக்கிறது. அவ்வாறேதான் நீதித்துறையினுடைய சுயாதீன செயற்பாடுகளிலே இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையிலான சில அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக சொன்னால் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே வலுவேறாக்க கோட்பாட்டை பாரிய அளவிலே ஒரு மீறுகிற செயற்பாடு. அவ்வாறேதான் நீதித்துறையினுடைய உத்தியோகத்தர்களையும் நீதிபதிகளையும் நியமிக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் ஜனாதிபதியினுடைய விருப்பு வெறுப்பிற்கு இணங்கி நடைமுறையிலே செயற்பட வேண்டிய ஒரு சிக்கல் நிலைப்பாடு காணப்படுகிறது. ஜனாதிபதியினுடைய விருப்பத்திற்கு மாறாக செயற்படுகிற அல்லது செயற்பட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் பலவிதமான துன்பங்களை சந்தித்திருந்தமையையும் எங்களுடைய அரசியல் வரலாற்றிலே எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு உதாரணமாக நீதிமன்றத்தால் குற்றத்தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவரை ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்கிற அடிப்படையிலே குற்றத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையும் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறாக ஜனநாயக பண்புகளை கேள்விக்குட்படுத்துகிற பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் அமைப்பிலே காணப்படுகிறது. இத்தகைய அதிகாரங்களை பதவியில் இருப்பவர்களும் முறைகேடாக பயன்படுத்துகிற பொழுது எங்களுடைய அரசியல் அமைப்பினுடைய நடைமுறை பிரயோகம் என்பது ஜனநாயக விரோதமானதாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படை அரசியல் அமைப்பு ஏற்பாடுகளிலே காணப்படுகிற குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு அரசியல் அமைப்புக்கு செய்கிற திருத்தங்கள் பதிலாக அமையாது. ஒட்டுமொத்தமாக அரசியல் அமைப்பை நாங்கள் மீள் கட்டுமானம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மீள் கட்டுமான பணியிலே நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான பல விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக எங்களுடைய அரசியல் அமைப்பின் உறுப்புற இரண்டின் பிரகாரம் இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடு. ஆனால் உண்மையிலே இலங்கை ஒரு பன்மைத்துவ சமூகத்தை கொண்ட நாடு, பன்மைத்துவ அடையாளங்களை பிரதிபலிக்கிற நாடு. இத்தகைய ஒரு நாட்டுக்கு ஒற்றையாட்சி முறைமை பொருத்தமானதா என்று பார்க்கிற பொழுது நாங்கள் பல உலக நாடுகளினுடைய முன்னுதாரணங்களை பார்க்கிற போது அங்கே ஒற்றையாட்சி முறைமை என்பது பன்மைத்துவத்தை பிரதிபலிப்பதற்கான ஒரு முறையாக இல்லை. மாறாக சமஷ்டி மற்றும் சமஷ்டி முறைமையை தழுவிய அரச முறைமைகள் தான், நாட்டு முறைமைகள் தான் மற்றைய நாட்டிலே காணப்படுகிறது. ஆகவே ஒற்றையாட்சி தொடர்பாக நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆரம்பம் முதலே இலங்கை மக்களில் ஒரு பகுதியினராகிய வடக்கு மக்கள் சமஷ்டி முறைமையிலான தீர்வை கோரி வருகிறார்கள் என்பதையும் நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறுதான் இந்த பன்மைத்துவ நாட்டிலே குறிப்பிட்ட ஒரு மதத்தை, பெரும்பான்மை மக்களினுடைய மதத்திற்கு அதிக முன்னுரிமை வழங்குகிற அல்லது அதிகூடிய ஸ்தானத்தை வழங்குகிற ஒரு தவறும் எங்களுடைய அரசியல் அமைப்பில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது பௌத்த மதத்திற்கு அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டிருக்கிற முன்னுரிமை தொடர்பிலும் நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். இவ்வாறாக எங்களுடைய அரசியல் அமைப்பு அடிப்படையிலே பல குறைபாடுகளை கொண்டதாக காணப்படுகிறது. எங்களுடைய அடிப்படை உரிமைகள் அத்தியாயம் கூட ஒரு முறையான தன்மையிலே இல்லை. பல உரிமைகள் அங்கே தவறவிடப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறாக பல குறைபாடுகள் எங்களுடைய அரசியல் அமைப்பிலே காணப்படுகிற சூழ்நிலையிலே இத்தகைய குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்கிற வகையிலே புதியதான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அரசியல் அமைப்பில் மக்களிடம் இறைமை காணப்படுகின்றது. மக்கள் தான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியையும் தெரிவு செய்கின்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தெரிவு செய்கின்றார்கள். நீதிமன்றம் என்பது மட்டுமே இன்னும் ஒரு இதாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் வழங்கிய இறைமை அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தவறாக வழிநடத்துகின்றார்கள் என்றால் அவர்கள் நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலைமை, அந்த நீதிமன்றம் இந்த நாடாளுமன்றத்தையும் நிறைவேற்ற அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. இப்போ மக்களினுடைய இறைமையினுடைய பிரயோகத்தால், உதாரணமாக மக்கள் தங்களுடைய வாக்களிக்கின்ற உரிமையை பயன்படுத்தி தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறார்கள். அவர்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம்.
ஆகவே இந்த தெரிவின் போது மக்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இதை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். மக்கள் தேர்தலில் வாக்களிக்கிற பொழுது யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த நபர் தொடர்பிலே, அந்த கட்சி தொடர்பிலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு சில உத்தரவாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மக்கள் தேர்தலை மிக பரதூரமான விடயமாக கருதி பொறுப்போடு செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்தில் தான் எங்களுடைய நாட்டில் இருக்கிற மற்றொரு குறைபாட்டையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெளிநாடுகளிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் முறையாக செயற்பட தவறுகிற பொழுது அவர்களை மீள அழைக்கின்ற ஒரு ரீகால் சிஸ்டம் என்று சொல்வார்கள். மீள அழைக்கிற ஒரு பொறிமுறை இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே அது இல்லை. தெரிவு செய்யப்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்ட 5 வருடத்திற்கும் என்ன வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு வரலாம். அது தொடர்பிலே மக்கள் அவர்களை கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதன் காரணமாகவும் எங்களுடைய பிரதிநிதிகள் சமூக பொறுப்போடு அல்லது மக்கள் சார்ந்த கடமை உணர்வோடு செயற்பட தவறியிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அவர்களினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்றால் ஆம், பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனால் அங்கே சில மட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. ஜனாதிபதியாக ஒருவர் பதவி வகிக்கிற காலத்திலே அவர் மீது எந்த விதமான குடியியல் வழக்குகள், சிவில் கேசஸ் தாக்கல் செய்யப்பட முடியாது. அதே நேரம் குற்றவியல் வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட முடியாது. அவர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஏதேனும் ஒரு வழக்கு அவர் தொடர்பில் இருந்தாலும் அந்த வழக்குகளும் அவர் பதவி வகிக்கிற காலம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்படியான ஒரு பாதுகாப்பு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி ஒருவர் அமைச்சராக, அமைச்சர் என்கிற தகமையிலே செயற்பட்டு அதிலே ஏதேனும் தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பிலே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், ஜனாதிபதி என்கிற தன்மையிலே பதவிக்கால பகுதியிலே அவரால் செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவர் பதவி வகிக்கிற போது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் பதவி காலம் முடிந்த பின்னர் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்றாலும், அவர் பதவி வகித்த போது ஜனாதிபதி என்கிற தகமையிலே செய்த விடயங்களுக்கு எதிராக பதவிக்காலம் முடிந்த பின்னரும் கூட வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் 19வது திருத்தத்தின் மூலமாக இந்த அதிகாரங்களிலே சில குறைப்புகள் செய்யப்பட்டன. உதாரணமாக, ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளால் ஒருவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருந்தால் அதற்கெதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஜனாதிபதியினுடைய பெயரில் அல்ல, சட்டமா அதிபரினுடைய பெயரில் அடிப்படை உரிமை மீறலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இது வழக்கு தாக்கல் செய்தல் தொடர்பிலே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள். ஆனால் நடைமுறையிலே இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அதிகாரத்திலே இருப்பவர்கள் அல்லது அதிகாரங்களை கையிலே வைத்திருப்பவர்களினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்கிற பொழுது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சுயாதீனமாக விசாரித்து அரசியல் தலையீடுகள் இல்லாமல் பொருத்தமான தீர்ப்பை வழங்கக்கூடிய சுயாதீனம் நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளுக்கும் இருக்கிறதா என்று பார்த்தால், இலங்கையிலே பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே நீதிபதிகளினுடைய சுயாதீனம் அரசியல் தலையீடுகளால் பறிக்கப்பட்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு எதிராக அல்லது முக்கிய நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிற பொழுது அந்த வழக்கினுடைய தாற்பரியங்கள் முறையாக ஆராயப்பட்டு அவர்களை குற்றவாளியாக காணுகிற அந்த மனநிலை அல்லது அந்த நிலைமை இலங்கையில் இன்னமும் முழுமையான தன்மையிலே ஏற்படுத்தப்படவில்லை. ஆங்காங்கே ஒரு சில வழக்குகளிலே முக்கியமான தலைவர்கள் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிற ஒரு தன்மை காணப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் அரசியல் தலையீடுகளும் நீதிபதிகள் மீது பிரயோகிக்கப்படுகிற நெருக்கடிகள் மற்றும் இதர பிரச்சனைகள். மக்களிடம் இறைமை இருக்கின்றது என்பது மக்கள் வாக்களிக்கின்ற அந்த நேரம் வரைக்கும், அதன் பின்னர் அந்த இறைமை என்பது தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடம் சென்றுவிடும். ஆம், இது உண்மையிலே ஒரு கையளிப்பு முறைமை. இப்போ நாங்கள் சமூக ஒப்பந்த கோட்பாடு என்று சொல்லுவோம். ஆரம்பத்திலே இந்த சமூகம், சட்டம், அரசு முதலான கோட்பாடுகள் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் மக்கள் தங்களுடைய இறைமையை தாங்களாகவே பிரயோகித்து வந்தார்கள்.
ஆனால் அதிலே நடைமுறை சிக்கல்கள் பல இருந்ததன் காரணமாக தான் நாங்கள் சட்டங்கள் நிறுவனங்கள் அரசு முதலான கருத்தேற்புகளை உருவாக்கியிருந்தோம். இந்த கருத்தேற்புகளினுடைய உருவாக்கத்தின் பின்னர் மக்கள் தங்களுடைய அதிகாரங்களை தங்கள் வசமிருந்த அதிகாரங்களை இந்த இந்த அமைப்புகளிடம் கையளிக்கிறார்கள். ஆகவே மக்கள் சார்பிலே இந்த அமைப்புகள் மக்களினுடைய அதிகாரங்களை பிரயோகிக்க வேண்டும். ஆகவே இந்த அதிகாரங்களை இந்த அமைப்புகளிடம் கையளிக்கிற பொழுது அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது, இந்த மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மக்களினுடைய உரிமைகளை முறையாக பாதுகாக்கிற நோக்கத்திலேதான் மக்கள் தங்களுடைய அதிகாரங்களை இந்த நபர்களிடம் அமைப்புகளிடம் கையளித்திருக்கிறார்கள். ஆகவே அதிகாரங்களை கையளிக்கிற பொழுது அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொள்பவர்களிடம் ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது போல தெரிவின் பின்னர் இந்த உறுப்பினர்கள் மக்களினுடைய இறைமை அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இறைமை அதிகாரத்தை அவர்கள் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலே அவர்களுக்கு சில பொறுப்பு இருக்கிறது. மக்களினுடைய நன்மைக்காக அதை அவர்கள் செயற்படுத்த வேண்டும். உண்மையில் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் மக்களினுடைய நன்மைக்காக தங்களுடைய தொகுதி மக்களினுடைய நன்மைக்காக இவற்றை பிரயோகிக்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது அங்கேதான் பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. இவ்வாறு தங்களுடைய நன்மைக்காக இவர்கள் தங்களுடைய தங்களால் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பிரதிநிதிகள் செயற்படுத்த தவறுகிறார்கள் என்பதை மக்கள் உணர்கின்ற பொழுது மக்கள் என்ன செய்ய முடியும் என்பது தொடர்பிலும் எங்களிடம் தெளிவான ஏற்பாடுகள் இல்லை. தேசிய பட்டியலின் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் பிரதமராக வருவதற்குரிய வாய்ப்பு இல்லையா? உண்மையில் இந்த தேசிய பட்டியல் அது அந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் தொடர்பிலே நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றத்திற்கு மொத்தமாக 225 உறுப்பினர்கள் தேவை. அதிலே 196 உறுப்பினர்கள் தேர்தல் தொகுதியிலிருந்து மக்களினுடைய வாக்குகள் மூலமாக நேரடியாக தெரிவு செய்யப்படுவார்கள். 29 உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினராக முடியும். இந்த 29 உறுப்பினர்கள் யாராக இருக்க முடியும் அல்லது யாரை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த தேசிய பட்டியல் முறைமை உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உண்மையிலே பலர் ஆளுமையான வெவ்வேறு துறையிலே ஆளுமை மிக்கவர்களாக பலர் இருப்பார்கள். அவர்களினுடைய பங்களிப்பு எங்களுடைய அரசியலுக்கு அவசியமானதாக இருக்கும். இவர்கள் நேரடியாக மக்களிடம் சென்று வாக்கு பெறுகிற அளவுக்கு மக்கள் மத்தியிலே பிரபல்யமானவர்களாக இருக்க மாட்டார்கள். உதாரணமாக ஜிஎல்பிரிஸ் அவர்கள் சட்டத்துறையிலே மிகுந்த ஆளுமை மிக்கவர், ஆனால் மக்கள் மத்தியிலே பிரபல்யமற்றவர். ஆகவே அவரினுடைய சேவையை எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அவரை கொண்டு வருவதற்கான ஒரு வழிவகை இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு நோக்கத்திலே இத்தகைய ஆளுமை பண்புகளை கொண்டவர்களை அவர்கள் வெவ்வேறு துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களை அரசியலுக்கு இழுத்து வருகிற ஒரு பொறிமுறையாகத்தான் தேசிய பட்டியல் கொண்டு வரப்பட்டது. இந்த அடிப்படையிலே தேசிய பட்டியலை நாங்கள் செயற்படுத்துவோமாக இருந்தால் அது நாட்டினுடைய ஜனநாயகத்தை விருத்தி செய்வதற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு முறையாக வளரும். ஆனால் துரதிருஷ்டவசமாக காலப்போக்கிலே எங்களுடைய நாட்டிலே தேசிய பட்டியல் என்பது தேர்தலிலே மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சிலரையும் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு பொறிமுறையாக மாற்றப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இப்போது பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவருடைய தொகுதியிலே அவருடைய மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக கிடைத்த வாக்குகளின் அடிப்படையிலே அவரால் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறக்கூடியதாக இருந்தது. அதை பயன்படுத்தி அவர் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார். உண்மையிலே அவர் பிரதமராக வந்தது அரசியல் அமைப்புக்கு ஏற்புடையதா என்கிற கேள்விக்கு முதல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தது அரசியல் அமைப்புக்கு ஏற்பான செயலா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்திலே மக்களால் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவரை தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குதல் என்பது அரசியல் அமைப்புக்கு முரணான செயற்பாடு. ஆனால் இதனை தெளிவாக அரசியலமைப்பு முரணான செயல் என சொல்லுகிற எந்த ஏற்பாடும் எங்களுடைய அரசியல் அமைப்பிலே இல்லை. அந்த அரசியல் அமைப்பிலே தேசிய பட்டியலை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நிபுணத்துவம் உடைய ஒருதரை மக்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அது கொண்டு வரப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அனுபவம்
அதனை கடந்து அவருடைய பொருளாதார சீர்திருத்தங்கள் ஒரு நிபுணத்துவம் உடையவராகவே இருக்கின்றார். அவருடைய கல்வி என்பது கூட அவரை ஒரு நிபுணத்துவமாக காட்டுகின்றது. ஆகவே அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவது எந்த வகையில் தவறாக இருக்க முடியும்? இல்லை, இதில் அவருடைய ஆளுமை தொடர்பான கேள்வி இல்லை. இங்கே கேள்வி என்னென்னா, அவர் தேர்தலை முகம் கொடுக்கிறார், அந்த தேர்தலை அவர் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார். மக்களை சந்திக்காத, தேர்தலில் மக்களை சந்திக்காத ஒருவரை ஆளுமை, அவருடைய ஆளுமை அடிப்படையில் நாங்கள் தேசிய பட்டியல் மூலமாக கொண்டு வருவதில்லை, எந்த சட்ட சிக்கலும் இல்லை, ஜனநாயக விரோத பண்பும் இல்லை. இவருடைய நியமனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவர் மக்களை நேரடியாக தேர்தலில் சந்திக்கிறார், மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள். நிராகரிக்கின்றார்கள் என்று பொருள் செய்ய முடியுமா? அல்லது அவருக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை குறைவுன்றது அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய தேர்தல் ஜனநாயகத்தினுடைய பண்பு இதுதானே. இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கு ஒவ்வொருவரும் சில குறிப்பிட்ட அளவான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குறிப்பிட்ட அளவான வாக்குகளை பெற தவறி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவர் தோல்வியடைந்தவராக பார்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரை, மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒருவரை, தோற்கடிக்கப்பட்டவர் என்ற பதத்தை விடுவோம், மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒருவரை தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குதல் சரியா என்பதுதான் கேள்வி. ஆனால் தேசிய பட்டியல் கொண்டு வருகின்ற பொழுது கல்விமான்களோ அல்லது ஒரு நிபுணத்துவம் உடைய ஒருவருக்கு மக்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் கொண்டு வரப்படுகிறது. தேர்தலில் மக்களினுடைய வாக்கு பெறுவதற்கு அந்த நபர் மக்களுக்கு பரிச்சயமான நபராக இருக்க வேண்டும். அந்த மக்களோட நெருங்கி பழகிற, அந்த சுற்றாடலில் வாழுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். இப்போ தேர்தல் விருப்பத்தோடு செயற்படுகிற நபர்கள் தங்களை தேர்தலுக்கு தயார்படுத்துவார்கள், மக்களோட உறவுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள், தேர்தலில் போட்டியிடுவார்கள், மக்களினுடைய ஆதரவை பெறுவார்கள். சிலர் அதை செய்ய மாட்டார்கள். உதாரணமாக ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர் அத்தகைய மக்கள் பிரபல்யம் கொண்ட நபராக இருக்கவில்லை. ஆகவே அவரை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தேசிய பட்டியலை பயன்படுத்தியிருந்தோம். அப்படித்தான் எம்ஏ சுமந்திரன் அவர்களும் ஆரம்பத்திலே தேசிய பட்டியல் ஊடாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருந்தார். அவருடைய சட்ட ஆளுமை தமிழ் தேசிய அரசியலுக்கு உதவும் என்கிற எதிர்பார்ப்பிலே அவர் தேசிய பட்டியல் ஊடாக கொண்டு வரப்பட்டார். ஆனால் இன்றைய நிலையில் எந்த கட்சிகளும் அதன் அடிப்படையில் தேசிய பட்டியலை கொடுப்பதில்லை. இன்று கலையரசனுக்கு கொடுக்கப்பட்டது என்பது ஒரு அரசியல் ரீதியான தெரிவு, தங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளுடைய செயற்பாடும் இலங்கையில் அமைகின்றது. உண்மையில் தேசிய பட்டியல் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது. அதிலே சாதக பாதகமான விடயங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்வது போல ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆளுமை தொடர்பிலே யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, குறித்த நபர் மக்களால் தெரிவு செய்யப்படாமல் மாறாக நிராகரிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே அவரை தேசிய பட்டியல் ஊடாக கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் மக்களினுடைய இறமையை கேள்விக்குட்படுத்துகிறோம். மக்களினுடைய தெரிவு தொடர்பிலே நாங்கள் சவால்களை முன்வைக்கிறோம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய, அதன் அடிப்படையில் தான் அது தேசிய பட்டியல் முறைமையை கொண்டு வரப்படுகின்றது. மக்கள் அவர்களை தெரிவு செய்ய மாட்டார்கள், மக்களிடம் ஒரு நம்பிக்கையை பெற முடியாது. மக்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள் என்றால் மக்களை நாடி செல்லாதவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய பட்டியலை நிபந்தனை முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? எந்த ஒரு கட்சி பிரதிநிதியும் அல்லாத ஒரு நிபுணத்துவம் உடையவர் ஒருவர் தான் தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்படலாம் என்று. ஆனால் இலங்கையில் அது பின்பற்றப்படுது. நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பான எங்களிடம் ஒரு தெளிவான பார்வை இல்லை. நாங்கள் ஆரம்பத்தில் கொண்டு வந்த போது இப்படி ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் அது காலப்போக்கில் வேறு வேறு விதமாக பயன்படுத்தப்பட்ட தன்மை இருக்கு. இப்போ அநேகமான அரசியல் கட்சிகள் தங்களுடைய முக்கியமான உறுப்பினர் தேர்தலில் வெற்றி பெற முடியாத போது தங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கிற பொழுது அந்த நபரை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த முறையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவில் கூட இந்திய பிரதமராக இருந்த அனைவரும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று நிலைமை இல்லை தானே. மன்மோகன் சிங்கர் எல்லாம் கட்சியினுக்கு கிடைக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட்டார். ஆகவே பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுதைய சூழ்நிலையில் நிலைப்பது என்பது சட்ட ரீதியாக அல்லது ஒரு ஜனநாயக பண்புக்கு எதிரானது என்ற ஒரு பொருள்கோடலை நாங்கள் மேற்கொள்ள முடியுமா? அப்படி பொருள்கோடல் செய்யலாம், செய்யாமலும் விடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் யார் செய்யப்பட வேண்டும், யார் செய்யப்படக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லுகிற அரசியல் அமைப்பு ஏற்பாடு இல்லை. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே பலர்
தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுடைய நியமனங்களை, பாராளுமன்ற நியமனத்தை எந்த நீதிமன்றமும் இதுவரை கேள்விக்குட்படுத்தவில்லை. இந்த பின்னணியில் பார்க்கிற பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களினுடைய நியமனமும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் பிரதமர் பதவியும் நியாயப்படுத்தப்படலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து நாடாளுமன்றத்துக்கும் பிரதமருக்கும் அதிகளவான அதிகாரங்களை பகிர்வது என்பது இந்த 19வது திருத்தம் அல்லது 21வது திருத்தத்தினுடைய முனைப்பாக இருக்கின்றது. ஆனால் 13வது திருத்தத்தினூடாக மாகாண சபை முறைமை வந்ததன் பின்னர் கூட ஆளுநர் என்பவரே நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார் மாகாணங்களுக்கு. அதனை குறைப்பது தொடர்பில் தற்பொழுதோ அல்லது இதற்கு முன்னர் 19 கொண்டு வருகின்ற பொழுதோ பேச்சுக்கள் இல்லை. இது எவ்வளவு ஜனநாயகத்துக்கு விரோதமானது? உண்மையில் 13வது திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக நாங்கள் ஒற்றையாட்சி பண்புகளை தாண்டிய ஒரு அதிகார பரவலாக்க பொறிமுறையை ஏற்படுத்துகிறோம் என்பதாக தென்னிலங்கையிலே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த சட்ட மூலத்தை நீதிமன்றத்தின் முன்பாக சவாலுக்குட்படுத்திய போது அப்போதைய நீதியரசர் சர்வானந்த அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், மாகாண சபைகள் என்பது சுயாதீனமான அமைப்புகள் அல்ல, அவை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஒற்றையாட்சி முறைமையின் கீழ் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் தான், அவை சுயாதீனமான அமைப்புகள் இல்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டது. நீங்கள் சொன்னதை போல மாகாண சபை முறைமையிலே ஆளுநருடைய தலையீடு என்பது அதிகமான இடங்களிலே காணப்படுகிறது. முதலமைச்சர் மற்றது அமைச்சரவையினுடைய செயற்பாடுகள் பலவற்றிலே ஆளுநர் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த ஆளுநருடைய அதிகாரங்களை குறைக்க வேண்டும், அதற்காக இலங்கையிலே எத்தகைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன என்று பார்க்கிற பொழுது முதலமைச்சர் மாநாடுகள் நிகழ்ந்திருக்கிறது, பல அமைப்புகள் இது தொடர்பான ஆய்வுகளை செய்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எவ்வாறு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து பேரளவிலான அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதியை மாத்திரம்தான் நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதே போல மாகாண சபை முறைமையிலும் ஆளுநருக்கு நிறைவேற்று அதிகாரங்கள் வழங்கப்படாமல் சம்பிரதாயபூர்வமான சில அதிகாரங்களை கொண்ட ஒரு ஆளுநர்தான் இருக்க வேண்டும் என்கிற முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் மாநாட்டிலும் இந்த விடயம் தொடர்பான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆளுநர் என்பவரையும் ஜனாதிபதி நேரடியாக தெரிவு செய்கின்றார். அந்த தெரிவு செய்கின்ற முறைமை தொடர்பிலும் மாற்றங்கள் தேவை என்ற கருத்துக்கள் உருவாகின்றது. உண்மையில ஆளுநர் ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்படுவார். எனவே அவர் ஜனாதிபதியினுடைய விருப்பத்திற்கு அமைவாக செயற்பட வேண்டும். ஜனாதிபதி விரும்புகிற வரைக்கும் அவர் ஆளுநராக செயற்படலாம். ஜனாதிபதி நீக்குகிற பொழுது அவர் ஆளுநர் பதவியை இழக்க வேண்டி வரும் என்பதான நிலைப்பாடு காணப்படுகிறது. ஆனால் சில நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினுடைய முகவர் அல்ல என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பிலே முன்னுக்கு பின்முரணான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகள் சில தெளிவாக சொல்லி இருக்கின்றன, ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினுடைய முகவர் அல்ல, அவர் ஜனாதிபதியினுடைய உத்தரவுகளை அப்படியே மாகாண மட்டத்திலே நிறைவேற்றுகிற நபர் அல்ல, அவர் மாகாண நிர்வாகத்திலே எவ்வாறு செயற்பட வேண்டும் என சொல்லுகிற பல ஏற்பாடுகள் அரசியல் அமைப்பிலே காணப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களிலே அவர் முதலமைச்சரோடு கலந்தாலோசனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே அவர் அமைச்சரவையோடு கூடி பேசி தீர்மானங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே அவர் சில அரசியலமைப்பு ஏற்பாடுகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அவர் ஜனாதிபதியினுடைய சொல்லுக்கு ஏற்ப முற்றிலுமாக செயற்படுகிற நபர் அல்ல என்பதாக நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறது. அவ்வாறே ஆளுநர் அதிக தற்றுணிவான டிஸ்கிரேஷனரி பவர், தற்றுணிவான அதிகாரங்களை எப்போதும் பயன்படுத்தக்கூடிய நிலைமையும் காணப்படவில்லை, அவர் அரசியல் அமைப்புக்கும் மற்றைய விடயங்களுக்கும் கட்டுப்பட்டவர் என்பதான சில தீர்ப்புகளும் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகள் இவ்வாறு இருக்கிற பொழுதிலும் அரசியல் அமைப்பிலே காணப்படுகிற முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் தொடர்பிலே எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. எனவே ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியுமா? எத்தகைய செயற்பாடுகளுக்கு எதிராக செல்ல முடியும்? ஆளுநர் ஆளுநரையும் நாங்கள் இந்த இடத்துல ஜனாதிபதிக்கு இணையானவராக பற்றி பார்க்க வேணும். இப்போ நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு எவ்வாறு சில விடுபாட்டுரிமைகள் இருக்குதோ அவ்வாறு சில விடுபாட்டுரிமைகள் ஆளுநருக்கும் இருக்குது. ஆனால் ஆளுநர் மாகாண நிர்வாகம் தொடர்பில் எடுத்த சில விடயங்கள் மாகாண நிர்வாகத்தை பாதிக்கிற பொழுது, உதாரணமாக முதலமைச்சரோடு கலந்தாலோசனை செய்யாமல் ஆளுநர் மாகாண சபையை கலைக்கிற பொழுது அந்த கலைப்பு
அமைப்புக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். முதலமைச்சர் நியமனத்தில் அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட விதத்திற்கு முரணாக ஆளுநர் செயற்படுகிற பொழுது நாங்கள் அந்த இடத்துல ஆளுநருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அவர் இருக்கின்ற தற்துணிவு அதிகாரத்துக்கு எதிராக நீதிமன்றம் சொல்ல முடியும். ஓ, அவர் தற்துணிவு அதிகாரம், இப்போ உதாரணம் இதில் தான் ஒரு சிக்கலான ஏற்பாடு அரசியல் அமைப்பில் இருக்குது. ஆளுநர் தற்துணிவை பயன்படுத்த முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் வருகிற பொழுது ஆளுநர் தற்துணிவை பயன்படுத்தலாம் என்ற முடிவுக்கு தானே வர முடியும் என்று அரசியல் அமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சில நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லியிருக்குது, ஆளுநருடைய தற்துணிவு என்பது மட்டுப்பாடுகள் அற்றது அல்ல, ஆளுநர் தற்துணிவுக்கும் மட்டுப்பாடுகள் இருக்கிறது. இது தொடர்பில் நீதிமன்றம் கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல ஆளுநர் தற்துணிவை பிரயோகிக்க முடியாது என நீதிமன்றங்கள் சொல்லிய சில சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இப்போ இதில் நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கி கொள்ள வேணும். அரசியல் அமைப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம், அடுத்த பக்கத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இன்னொரு பக்கம். ஆனால் இந்த ரெண்டும் சில இடங்களில் ஒத்துப்போகும், சில இடங்களில் முரண்படும். எனவே அரசியல் அமைப்பை நாங்கள் தெளிவாக வரையறை செய்து கொள்ள வேண்டிய, தெளிவான ஏற்பாடுகளோடு அரசியல் அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அந்த ஆகவே அந்த வகையில் 13வது திருத்தம் அரசியல் அமைப்பில் இருக்கிற ஏற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் மீளவும் ஒரு கட்டுமானத்தை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லலாம். எங்களுடைய 13வது திருத்தத்தில் 3 முக்கியமான நிரல்கள் இருக்கு. ஒன்று மாகாண சபை நிரல், மற்றது ஒதுக்கு நிரல், மற்றது ஒருங்கியை நிரல். ஒருங்கிய நிரல் என்றது உண்மையில் சர்ச்சைக்குரியது. மாகாண சபையும் அந்த விடயத்தில் செயற்படலாம், மத்திய அரசாங்கமும் அந்த விடயத்தில் செயற்படலாம். அப்போ மாகாண சபையும் மத்திய அரசாங்கமும் ஒரே விடயத்தில் செயற்பட எத்தனிக்கிற பொழுது எங்களுக்கு பொது வெளிப்படையாகவே தெரியும் மத்திய அரசாங்கத்தினுடைய கை அங்கு ஓங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இப்போ சில முன்மொழிவுகள் வைக்கப்படுகிறது, ஒருங்கிய நிரலை நீக்க வேண்டும். ஒருங்கிய நிரலை நீக்கி போட்டு ரெண்டே ரெண்டு நிரல்கள் மட்டும் இருக்கு. ஒன்று மாகாண சபை நிரல்கள், மற்றது மத்திய அரசாங்க நிரல்கள். ஆகவே இந்த திருத்தங்களை நாங்கள் 13வது திருத்தத்துக்குள்ள உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. 13வது திருத்தம் தேவையா? மாகாண சபைகளை வச்சிருக்க வேணுமா? மாகாண சபைகளுக்கான தேர்தல் கனகாலமாக நடத்தப்படவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில் மாகாண சபை முறைமையை ஒழிக்க வேண்டுமா அல்லது வைத்திருக்க வேண்டுமா என்கிற வாத பிரதிவாதங்களும் தெற்கில் இருக்குது. ஆகவே அந்த காரணங்களால் தான் 13வது திருத்தம் தொடர்பான முக்கிய திருத்தங்கள் இன்னமும் செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டபடியே இருக்கிறது. 21வது திருத்தத்தில் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் இங்கு மக்களுடைய பிரதிநிதியாக வரக்கூடாது என்ற விடயம் முன்வைக்கப்படுகின்றது. இது ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டுமா அல்லது பசில் ராயபக்சவை குறிவைத்து தான் இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற ஒரு விடயமும் பேசப்படுகிறது. இந்த விடயத்தில் அரசியலுக்கு அப்பால நாங்கள் பார்க்குற பொழுது இந்த தேர்தல் ஆணைக்குழுவே இந்த விடயத்தை வலியுறுத்தி இருந்தது. இலங்கையர்கள் இப்போது வெளிநாடுகளில் இருக்கிற பொழுது இரட்டை பிரஜா உரிமையை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பொழுது அவர்களுக்கும் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முன்வைப்பு மிக முக்கியமானது. அது ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு முன்வழிவு. ஆனால் இப்போ நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் தேர்தலில் பங்கு பெற முடியாது என்று சொல்வது ஜனநாயக தன்மையில் அது வரவேற்கத்தக்க விடயம் அல்ல. நாங்கள் சிலரை இவ்வாறு விடுபட குறிவைத்து சொன்னா அவர்களினுடைய ஏனைய இயலாமைகள், ஏனைய குற்றங்களை மக்களையும் அது மிக அதிக அளவில் பாதிக்கப்படலாம். நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பது ஒற்றையாட்சி கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற சீர்திருத்தங்களின் ஊடாக அது ஒரு முழுமையடைந்து விடாது. அதற்கு பதிலாக ஒற்றையாட்சிக்கு பதிலான சமஷ்டி முறையிலான அல்லது சமஷ்டி குணாம்சங்களை கொண்ட ஒரு ஆட்சி முறைக்குள் இலங்கை செல்வது என்பதுதான் பொருத்தமானது என்ற விடயம் முன்வைக்கப்படுகின்றது. அதனை நீங்களும் இதற்கு முன்னர் கூறியிருந்தீர்கள். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அதுதான் பாரிய அளவு செல்வாக்கு செலுத்தும். அதன் மூலம்தான் பொருளாதார மீட்சி என்பதும் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. இதனை நீங்கள் பார்ப்பாங்க. ஆம், எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு ஒற்றையாட்சி முறைமை பொருத்தமானது அல்ல. ஆகவே நாங்கள் ஒற்றையாட்சியை நிராகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒற்றையாட்சியை நிராகரித்து அந்த ஒற்றையாட்சி பண்பை அரசியல் அமைப்பிலிருந்து நீக்கிவிட்டு மாற்றீடாக எதை கொண்டு வரப்போகிறோம் என்பதிலே தான் சிக்கல் இருக்கிறது. இதற்கு முன்னரும் இலங்கையிலே பல தடவைகள் புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்குவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றின் போதும் ஒற்றையாட்சியை நீக்குவது, சமஷ்டியை கொண்டு வருதல் என்கிற விடயத்திலே
பாரியவாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று இறுதியிலே ஒரு இறுதி தீர்மானத்தை எட்ட முடியாத சூழ்நிலையிலே தான் அந்த முயற்சிகள் எல்லாம் கைவிடப்பட்டன. ஆகவே சமஷ்டி என்பது மிக தத்துவார்த்த அடிப்படையிலே இலங்கைக்கு மிக மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அதிகாரங்கள் தெளிவாக மாகாணங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஏன் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்குமே பகிரப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்தந்த தளங்களிலே அந்தந்த சபைகள் சுயாதீனமாக நிதி உட்பட பல்வேறு அடிப்படையிலே சுயாதீனமாக செயற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், சமஷ்டி என்பது இலங்கையில் நடைமுறை சாத்தியமாகுமா? சமஷ்டி முறைமையிலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு இலங்கை அரசியல்வாதிகளும் பெரும்பான்மை மக்களும் ஆதரவு தருவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கே ஒரு நடைமுறை சிக்கலும் இருக்கிறது. ஒற்றையாட்சி பண்பை அரசியல் அமைப்பிலிருந்து நீக்கி சமஷ்டி முறைமையிலான அல்லது ஒற்றையாட்சிக்கு வெளியே மேலதிகமான ஒரு முறைமையை கொண்டு வருவதாக இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய 1/3 பெரும்பான்மையும் அத்தோடு சேர்த்து மக்கள் தீர்ப்பொன்றிலே மக்களினுடைய ஆதரவை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே பாராளுமன்ற 1/2 பெரும்பான்மையை சமஷ்டி அல்லது ஒற்றையாட்சிக்கு மேலதிகமான ஒரு தீர்வுக்கு எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா, அத்தோடு சேர்த்து மக்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. இன்றைய நிலைமையில் கூட எங்களுடைய அரசியல் தலைவர்கள், பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் ஒற்றையாட்சியை கடந்த ஒரு பொறிமுறைக்கு அல்லது ஒரு தீர்வு பொறிமுறைக்கு தயாராக இல்லை. இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி 20 திருத்தங்களால் எதையும் மாற்ற முடியவில்லை. இத்தனை வருடங்களில் இதை மாற்ற முடியவில்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மட்டும் சமஷ்டி அல்ல. இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்கின்றது. தற்போதைய இதன்படி 2 மாகாணங்கள்லாம் தமிழ் மக்களுடையது. பிற மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வு என்பது அது சிங்கள மக்களுக்கே வழங்கப்படுகின்ற விடயம். ஆகவே இந்த இடத்தில் இந்த விடயம் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணவில்லை என்றால் மீண்டும் இன்றைய பொருளாதார நிலைமை அல்லது ஊழல்வாதிகளாக அரசியல்வாதிகள் வந்ததற்கு எதிரான போராட்டங்கள் என்பன ஒரு இலக்கற்ற போராட்டங்களாக மாறும் அல்லவா? நிச்சயமா, நீங்க சொல்றது சரி. சமஷ்டி என்றது ஒட்டுமொத்த இலங்கைக்குமான ஒரு தீர்வாக அமையும். ஆனா கேள்வி என்னென்றா, சமஷ்டியை கோருபவர்கள் இலங்கையை பொறுத்தவரையில சிறுபான்மை மக்கள், தமிழ் பேசும் மக்களாகத்தான் இருக்கிறார்கள். சிங்கள மக்களுக்கு இதுவரை காலமும் சமஷ்டியினுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்படவில்லை. அவர்களும் அதை விளங்கி கொள்ளவில்லை. அவர்களினுடைய பார்வையிலே சமஷ்டி என்பது நாட்டை பிரிக்கிற செயற்பாடு. ஆகவே இந்த இடத்திலே சமஷ்டியினுடைய அடிப்படை விடயங்களை நாங்கள் தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ உதாரணமாக கனடாவிலே சமஷ்டி முறைமை இருக்கிறது, சுவிட்சர்லாண்டிலே சமஷ்டி முறைமை இருக்கிறது, அமெரிக்காவிலே சமஷ்டி முறைமை இருக்கிறது. அவர்கள் இன்னமும் பிரிந்து செல்லவில்லை, நாடு பிரிக்கப்படவில்லை. மாறாக ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு தளங்களிலே அமைப்புகள் சுயாதீனமாக இயங்கி ஒட்டுமொத்தமாக நாட்டை அபிவிருத்தி பாதையை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த வரலாற்று உண்மையை நாங்கள் சிங்கள மக்களுக்கு கடத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இப்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் போராட்டங்களை, அரசுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராட தயாராக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே சமஷ்டி தொடர்பான இலங்கை பிரச்சனைக்கு அடிப்படை தீர்வாக அமையக்கூடிய சமஷ்டி அல்லது ஒற்றையாட்சியை நீக்கி வேறொரு முறைமையை கொண்டு வருதல் தொடர்பிலே நாங்கள் ஆழமான சிந்தனைகளை விதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்திலே நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சி நாட்டை பிரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடுகிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு வழக்கு தொடுத்த போது நீதிமன்றம் ஒரு முக்கியமான விடயத்தை அதிலே முன்வைத்திருந்தது. ஒற்றையாட்சி அமைப்புக்குள்ளும் சமஷ்டி பண்புகள் கொண்டு வரப்படலாம். அதற்கு பிரித்தானியாவை உதாரணமாக சொல்லலாம். ஒற்றையாட்சியினுடைய தந்தையாக சொல்லப்படுகிற பிரித்தானியா இன்றைக்கு தன்னுடைய ஒரு பகுதியை தனியாக சுயாதீனமாக இயங்க அனுமதித்திருக்கிறது. ஆகவே பிரித்தானியாவுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர் என்பது வித்தியாசமானது. இந்த நாடுகளினுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர் என்பது வித்தியாசமானது. அதே நேரம் அதிகார பகிர்வு தொடர்பில் அல்லது ஆளுநருடைய அதிகாரங்கள் தொடர்பில் சிங்கள அல்லது தென்னிலங்கையை சேர்ந்த மாகாண முதலமைச்சர்கள் கூட தங்களுடைய முதலமைச்சர் என்ற ரீதியில் அல்லது மாகாணங்கள் என்ற ரீதியில் அதிகாரங்கள் அதிகளவு தேவை, மத்திய அரசின் தேவையற்ற தலையீடுகள் இருக்கின்றன, ஆளுநர் என்பவர் தேவையற்றவராக இருக்கின்றார் போன்ற விடயங்களை இதற்கு முன்னரும் கூறியிருக்கின்றார்கள். இன்றைய பொருளாதார நிலைமைகளுக்கு ஒற்றையாட்சியின் ஒரு இடத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள்லாம் தவறானது என்பதுதான் இன்றைய போராட்டங்களுக்குரிய மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே இன்று
சமஷ்டி நோக்கிய அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள், ஊடகங்களுடைய கருத்துக்கள், கட்டுரையாளர்களுடைய கருத்துக்கள் இருப்பது என்பது தானே எதிர்காலத்துக்கு ஒரு பொருத்தமானது. நிச்சயமா, இப்ப இலங்கைக்கு சமஷ்டி தான் பொருத்தமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. எந்த சமஷ்டி மாதிரி, எந்த சமஷ்டி மாடல் இலங்கைக்கு மிக பொருத்தமா இருக்கும் என்று ஏற்கனவே நாங்கள் அறிக்கைகள் தயாரித்து வைத்திருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, ஒற்றை ஆட்சியை கடந்து சமஷ்டி முறைமையிலான ஒரு ஆட்சி முறைமையை கொண்டு வருவதற்கான அரசியல் விருப்பம் இருக்கிறதா, பொலிட்டிக்கல் வில். அது இல்லாமல் போனது தான் இதுவரையில் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லாமல் போனதுக்கான அடிப்படை காரணம். இன்றைக்கு அந்த அரசியல் விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அரசியல் விருப்பத்தை உருவாக்குவதற்கான மக்கள் செயற்பாடுகள் முடக்கிவிடப்பட வேண்டும். அது சாத்தியமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார தீர்வை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய அரசியல் வெளியில் ஒரு 21வது திருத்தம் தொடர்பான அதிக கரிசனை தான் காணப்படுகிறது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும், அரசியல் மயப்படுத்தப்பட்ட தன்மையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பு தான் காணப்படுகிறதே தவிர, புறையோடி போயிருக்கிற பிரச்சனைகளுக்கான அடிப்படை தீர்வாக சமஷ்டியையோ அல்லது ஒற்றையாட்சியை கடந்த இன்னொரு தீர்வையோ கொண்டு வர வேண்டும் என்கிற பேச்சு இப்போதும் எங்களுடைய அரசியல் வழியிலே எழவில்லை. அது துரதிருஷ்டவசமானது. ஆகவே இந்த திருத்தங்களுக்கு அப்பால், அது 21வது திருத்தமாக இருக்கலாம், 22வது திருத்தமாக இருக்கலாம், இந்த திருத்தங்களுக்கு அப்பால் அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை தவறுகளை சரி செய்கிற வகையிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பை இலங்கை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே ஏற்படுத்தி கொள்வதற்கான முனைப்புகள் துரிதமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்போதைய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவும் இது தொடர்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களினுடைய பரிந்துரைகள் சமஷ்டி முறைமையை நோக்கி எங்களை இட்டு செல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்டளவிலே இல்லை. ஆகவே இந்த இயங்கு முறையை நாங்கள் மாற்றி ஒரு குறுகிய காலத்துக்கான தீர்வை நோக்கி எங்களுடைய பயணங்களை முடக்கி விடாமல் நீண்ட கால தீர்வு, நிலைத்திருக்கக்கூடிய தீர்வுகளை தருகிற வகையிலே அரசியல் அமைப்பு தீர்வுகளை உருவாக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே அதற்கு தகுந்த அடிப்படையிலே முறையான பங்கு பற்றுதலோடு ஒரு உள்ளடக்கத்தன்மையோடு கொண்டதான ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதுதான் நீண்ட காலத்திலே இலங்கையினுடைய பிரச்சனைகளை தீர்த்து ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய இந்த வேலைப்படம் மிக்க நேரத்தில் இந்த நேரங்களுக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.